வெல்கம் டு கிட்டிஸ் வீலாக். நம்ம இன்றைக்கி ஏர் கூலரில் இருக்க தண்ணி எப்படி வெளியாக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட பேக் பேனெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி சைடில் வச்சிடலாம். தண்ணியோட அளவு இதை பார்த்துக்கலாம். அடியில் கீழே வந்து ஒரு பிளாக் நாப் இருக்குது, அதுதான் வந்து ட்ரெயின் வால்வ். அது வழியாக தான் தண்ணி எல்லாமே போகும். ஸோ இதுதான் அந்த பிளாக் நாப்பு. ஸோ இது மேலேருந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் மேலேருந்து ப்ரெஸ் பண்ணனா அது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம வந்து இந்த பிளாக் நாபோட அடியில் ஒரு அதர் ரெண்டு இருக்கு இல்லையா, நம்ம கீழேலேருந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் அது. ஸோ என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம இதை தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது முன்னாடி நான் ஒரு கிண்ணமும் பக்கெட்டும் நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுக்கு நான் ஏன் இந்த கிண்ணமும் பக்கெட் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, என்னோடய வீட்டில் வந்து ஃப்ளோரிங் வந்து சேமாக இல்லை, என்னோடய பாத்ரூமோட ஒரு இது ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதனால் என்னால் இந்த கூலரை வந்து தூக்கி அதில் எடுத்து வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ஃப்ளோரிங் சேமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாத்ரூம்க்கு வந்து இது ஈஸியாக நகர்த்துட்டி போய் இந்த கீழே இருக்க ப்ளக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறேன், அடியில் இருக்க அந்த நாப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த பிளாக் கலர் நாப்பை, அது வந்து பத்திரமா சைடில் வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு தண்ணி வந்த உடனே இதை பிடிச்சி பிடிச்சி ஊற்றணும் பக்கெட்டுக்குள்ளார. இது பண்ணும்போது இந்த ப்ராசஸில் தண்ணி கொஞ்சம் அங்கங்கே சிந்த தான் செய்யணும், வேறு வழி இல்லை. நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேஸ்டர் வீல்ஸும் ஆல்ரெடி அட்டாச்டு கூலரில். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சோண்டு கேப்பு தான் கிடைக்குது. அந்த கொஞ்சோண்டு கேப்புக்குள்ளார இந்த குட்டி கிண்ணம் மட்டும் தான் நுழைய முடியுது தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுக்கு. ஸோ அப்படி நம்ம வேக வேகமாக ஃபில் பண்ணிக்கலாம் பக்கெட்டுக்குள்ளார தண்ணி எல்லாத்தையும். ஸோ ஒன்ஸ் எல்லா தண்ணியும் வெளியாக்குனதுக்கப்புறமா நீங்கள் உள்ளார வந்து ஏர் கூலரை நல்லா க்ளீனும் பண்ணிடலாம். நம்ம கடைசியாக என்ன பண்ணலான்னா, நம்ம இதை தண்ணியெல்லாம் வெளியாக்குனதுக்கப்புறமா கீழே சிந்திருக்க தண்ணியெல்லாம் ஒரு மாப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் பாத்ரூம் வந்து சேம் ஃப்ளோரிங்கில் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து இந்த தண்ணி வெளியாக்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் ப்ளக்கு மட்டும் கீழே இருக்கிறது ரிமூவ் பண்ணாலே போதும், அந்த இடத்துல வந்து தண்ணி வெளியாகிடுங்க. எனக்கு இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியாக படுத்துச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி தண்ணியெல்லாம் வெளியாயிடுச்சாங்க. ஸோ தண்ணி எல்லாமே வெளியாயிடுச்சு. ஸோ அந்த ஹோல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த ஹோல் வழியாக எல்லா தண்ணியுமே வெளியாயிடுச்சு. ஸோ இந்த பக்கெட்டும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இதுதான் கடைசி, இது கம்மியாகவே வந்திருக்க தண்ணி. ஸோ இதையும் நம்ம சேர்த்து எல்லா பக்கெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியாக்கிடலாம். இதெல்லாம் வெளியாக்குனதுக்கப்புறமா மறக்காமல் அந்த பிளாக் நாப் வச்சு அதே இடத்துல வந்து நீங்கள் நல்லா அழுத்தமாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் தண்ணி போடும்போது எதுவும் லீக்கேஜ் எல்லாம் ஆகாது. இப்போ கீழே சிந்திருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம மாப் வச்சு க்ளீன் பண்ணினோம், அவ்வளோதான், இடம் கொஞ்சம் சுத்தமாயிடும். மறக்காமல் அந்த பிளாக் நாப்பை திருப்பியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பக்கெட்டில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்ற வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோடய பாத்ரூம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு படிக்கட்டி மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.